நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கம்யூனிட்டி சமையலும் சேனல்ல இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 25 பேருக்குன்னா ஒரு குட்டி மெனு பண்ணி கொடுக்க போறேன். அதுதான் ஒரு ப்ளாகா எடுத்திருக்கோம். அதுக்கு இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிறது வந்து கதம்ப சாதம், தயிர் சாதம், வாழைப்பூ வடை, உருளைக்கிழங்கு கறி, இளநீர் பாயசம், அப்பளம், இதுதான் நம்ம எடுத்திருக்கிறது. இந்த வீடியோல நம்ம போறதுக்கு முன்னாடி நேயர்களோட சில வார்த்தைகள். ஆக்சுவலா இன்னைக்கு நான் எடுத்துட்டு இருக்க அந்த கேட்டரிங் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ், அதாவது ஒரு தன்னம்பிக்கை கொடுத்த ஒரு விஷயம். நிறைய பெண்கள் பண்ணணும்னு நினைக்கிற போது நான் அதுக்கான பதிவையும் போட்டிருந்தேன். ஆனா இதை நான் எதுக்கு சொல்ல போறேன் அப்படின்னா, நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற போது நிச்சயமா நமக்கு வந்து ஃபேமிலியில சில சப்போர்ட் இருந்தாலும் நம்மள கிண்டல், கேலி, நம்மள எகத்தாளமா பேசுறது, இது எல்லாமே நடக்கும். நிச்சயமா இது எல்லாமே எனக்கும் நடந்திருக்கு. அதனாலதான் எனக்கு இதை சொல்ல வரேன். இது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது அதை தாண்டி வந்து தன்னம்பிக்கையோட நம்ம ஜெயிச்சு காட்டணும். இது எடுத்திருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் பெரிய படிப்பெல்லாம் படிக்கல. ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அது எனக்கு தெரிஞ்ச விஷயமும் இதுதான். இதை செய்யணுங்கிற போது தெரிஞ்ச விஷயத்துல ஈடுபாடு செய்யும் போது நமக்கு நிச்சயமா அதுக்கான பலன் கிடைக்கும். ஸோ அதனால தான் இன்னைக்கு அதை எடுத்து பண்றேன். ஸோ எடுத்து பண்ற விரும்புற நிறைய பெண்கள் இருப்பீங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், யாரு என்ன எது சொன்னாலும் அதை தாண்டி வந்து ஜெயிச்சு காட்டுங்க. நிச்சயமா அதுல உங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் உங்களோட வாழ்க்கையிலேயே நடக்கும். இப்ப வாங்க அதுக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது வந்து அந்த 25 பேருக்கு இன்னைக்கு ரெண்டே ரெண்டு சாதம்ங்கிறதுனால தான் அரிசியோட அளவை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருப்போம். யூஸ்வலா 4-5 வகை சாதம்னா நம்ம சாதத்துக்கு அரிசியை கம்மி பண்ணுவோம். இன்னைக்கு நான் 25 பேருக்காக நான் எடுத்திருக்கிறது வந்து 4 கப் அளவுக்கு பச்சரிசியும், 2 கப் அளவுக்கு துவரம் பருப்பும். துவரம் பருப்பு முதல்ல வேக போட்டு அதுக்கப்புறம் சாதத்தோட கலந்து திரும்ப வேக போட்டிருக்கேன். காய்கறிகள் நம்மகிட்ட என்ன காய் இருக்கோ, இந்த வெண்டைக்காய், இந்த மாதிரி வழுவழுப்பான காய்கள் நீங்களா, மற்ற காய்கறி என்ன இருக்கோ அதை சேர்த்து நம்ம வேக வச்சு கலரி இறக்கி வச்சிருக்கோம். அதுக்கு பொடி பாத்தீங்கன்னா தனியா, மிளகு, சாரி தனியா, கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் வெந்தயம், காஞ்ச மிளகாய், கலர் மிளகாய், அதாவது காஷ்மீர் மிளகாய், எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து ஒரு பொடி ஒன்று பண்ணி யூஸ்வலாக ரெடியாக வச்சிருக்கோம். நம்ம மேற்பொடின்னு நம்ம நிகழ்ச்சியிலே காமிச்சிருக்கோம் ஒரு வீடியோல, அந்த மேற்பொடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு மிளகாத்தூள் போகாது பண்ணுவோம். அப்புறம் தயிர் சாதத்துக்கு ஒரு 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்து நல்லா வேக போட்டு பால் போட்டு கலந்து ரெடியாக வச்சிருக்கேன். இதெல்லாம் இப்போ இதை தாளிச்சு விடுறத பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ, நான் வீட்டுக்கும் அதை எடுத்துக்க போறேங்கிறதுனால 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, சாரி 1 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோல் உரிச்சு நறுக்கி வச்சிருக்கேன். வாழைப்பூ வடக்கி நல்லா ஒரு 2.5 கப் அளவுக்கு பருப்பு எடுத்து ஊற போட்டு அதை கொரகொரப்பா அரைச்சி வச்சிருக்கேன். அதோட மிளகாய், சோம்பு, பூண்டு, வாழைப்பூ எல்லாம் ரெடியா அதோட வச்சு வச்சிருக்கேன். அதுக்கு வந்து வெங்காயம் பொடியா நறுக்கி கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை. இது தயிர் சாதத்துக்கு தாளிக்கிறதுக்கு இஞ்சி, பச்சை மிளகாய், முந்திரி, திராட்சை எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். இது அந்த கதம்ப சாதம்னு சொல்ற சாம்பார் சாதத்துக்கு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், தக்காளி, அப்புறம் முந்திரி தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் புளி ஊற வச்சு வச்சிருக்கேன் ஏற்கனவே. இனிமேல் கரைச்சி அதில் ஊத்த போறோம். அப்புறம் மாங்காய் ஊறுகாய்க்கு மாங்காய பொடியை நறுக்கி, கல்யாண மாங்காய் பண்ணுவோம் இல்லையா, அதை பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது கதம்ப சாதத்துக்கு பாத்தீங்கன்னா நான் வேக வச்சு ரெடியா வச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல குழைவா வேக வச்சு காய்கறி எல்லாம் சேர்த்து அதோட வேக வச்சு வச்சிருக்கேன். சாம்பார் சாதமும் இந்த கதம்ப சாதத்துக்கு எல்லா காயும் போடுவோம். சாம்பார் சாதத்துக்கு நான் வந்து வெறும் பட்டாளியும் சின்ன வெங்காயம் தான் போடுவேன். ஸோ இது கதம்ப சாதத்துக்கு எல்லா காயும் போட்டு வேக வச்சிருக்கேன். தயிர் சாதத்துக்கு வேக வச்சு பால் மட்டும் ஊற்றி நல்லா கலந்து வச்சிருக்கேன். வேக வச்ச கையோடையே இறக்கி பாலையும் ஊற்றி கலந்து வச்சிட்டிங்கன்னா கட்டி தட்டாது. ஸோ அதுக்காக பாலை ஊற்றி கலந்து கொஞ்சம் மேலோட பாலை ஊற்றி அது காயாமல் இருக்கிறதுக்கு வச்சிருக்கேன். இப்போ தாளிச்சு கொட்ட வேண்டியதுதான். இப்போ உருளைக்கிழங்குக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏறக்குறைய ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். கடுகு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, அப்புறம் அதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழுங்கு. நான் இதை நல்லா உருளைக்கிழங்க கழுகி நறுக்கி திரும்ப ஒரு தடவை அழைச்சிட்டு காய வச்சு வச்சிருக்கேன். இப்ப இந்த உருளைக்கிழங்கு தகுந்த உப்பு இப்ப போட்டுடலாம், ஏன்னா அது தண்ணி விட்டு அந்த தண்ணியிலே அது வேகும். அதனால கொஞ்சம் போட்டுட்டான். அப்புறம் காரம், நான் தனி மிளகாய் சொல்றேன், லாஸ்டா கருவேப்பிலை போட்டு ஒரு வாசனை எடுத்துருவேன்.
கொஞ்சம் மஞ்சள் நல்லா கிளறிட்டு தீய குறைச்சு வச்சு மூடி போட்டுக்கலாம். இத மூடி போட்டுடலாம். அது மட்டும் நான் தீய நல்லா குறைச்சு வச்சிருக்கேன். ஸோ வேர்த்து படிக்கிற தண்ணியிலேயே அது வேகும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மங்காய் ஊறுகாய் ரெடியா இருக்கு இல்லையா, அதை தாளிச்சு விட்டுறலாம். இதுக்கு வந்து நான் டேபிள் சரி நல்லெண்ணெய் வந்து நல்ல ஒரு கால் கப்பு கொஞ்சம் கூடவே ஊத்தி வச்சிருக்கேன். அதை கடுகு தாளிச்சிடலாம். கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதுல வெந்தயம் பெருங்காயம் வறுத்து நுணுக்கணும் பொடி வச்சிருக்கேன் இல்லையா, அதையும் போட்டு கலந்துட்டேன். அந்த லாஸ்ட்ல கலந்துக்கலாம். இப்போ இதுல தயிர் சாதம் தாளிச்சு போட்டிடலாம். தயிர் சாதத்துக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். காஞ்சிடுச்சு. இதுல கடுகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, நான் 2 பச்சைமிளகாய் 1 துண்டு இஞ்சியும் நறுக்கி வச்சேன். அவ்வளோதான். இது அப்படியே தயிர் சாதத்தில் போட்டுடலாம். அதே கடாயில சாம்பார் சாதத்துக்கு, அதாவது இந்த கதம்ப சாதத்துக்கு, நான் இப்போ ஒரு 1/2 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு பதக்கிடலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நெய் ஊற்றிக்கலாம். நடுவில் ஒரு தடவை தொழாரி விட்டுடலாம். ஏன்னா கீழே உள்ளது உருளைக்கிழங்குலாம் வெந்து மேலே உள்ளது நிற்கக்கூடாது. அதனால நடுவில் நடுவில் அப்பப்போ கிளறி விட்டுடணும். இப்போ இந்த எண்ணெய் நெய் 2 காஞ்சாச்சு. கடுகு இதுக்கும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். அதில் உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கருக்கு அளவு ஊற்றி, ஏன்னா நம்ம அதில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். கொஞ்சம் பெருங்காயம் இப்போ நல்லா வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து, வெங்காயம் வதங்கியாச்சு, தக்காளி நல்லா கரைஞ்சி வதங்கட்டும். இப்போ உருளும் வதங்கிடுச்சு நல்லா. இது அந்த தக்காளி அந்த புளியை கரைச்சி அதில் ஊற்றிடலாம். ஆக்சுவலாக நம்ம வேக போடுற சாதத்தில் இருக்குன்னா மாதிரி இருந்து தண்ணி பத்தாத மாதிரி அளவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இதில் தண்ணியை கூட்டணும். அது தள தளப்பா இருந்துச்சுன்னா இதுல தண்ணியை குறைச்சிடும். அப்ப உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இதுல வந்து இப்ப நான் ஃபர்ஸ்ட் மிளகாத்தூளை போட்டுடுவேன் கொஞ்சம். அதுக்கப்புறமா வறுத்து அரைச்ச பொடி. இந்த வறுத்து அரைச்ச பொடியில் ஒரு முக்கியமான விஷயம் விட்டுட்டேன். நான் இன்னைக்கு சேர்த்துருக்கிறது வந்து கடலைப்பருப்பு, தனியா, கொஞ்சம் வெந்தயம், காஞ்ச மிளகா, காஷ்மீர் மிளகா,
கூடவே கொஞ்சம் உளுந்தும் அதோட சேர்த்துக்கிட்டே ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்கிறதுனால உளுந்து சேர்த்து வறுத்துருக்கேன். இதில் தனி மிளகாத்தூள் இதில் போட்டு விடுறேன். அதுக்கப்புறமா அந்த மேல் பொடியை போட போகிறேன். நம்ம மேல் பொடியில் உளுந்து சொல்லலை, ஆனால் எல்லாத்துக்குமே நான் உளுந்து சேர்க்க மாட்டேன். இந்த மாதிரி சாதம் கத்திரிக்காய் கறி இதுக்கெல்லாம் கொஞ்சம் உளுந்து சேர்த்தா நல்லாயிருக்கும். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிச்சிருந்ததுனால நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இன்றைக்கி சேர்த்துருக்கேன் இந்த கதம்ப சாதத்துக்கு. இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த பொடியை போட்டு அந்த மேல் பொடியும் போட்டு இந்த கதம்ப சாதத்தோடு கலந்துட்டோன்னா நெய் ஊற்றிட்டோம்னா வேலை முடிஞ்சது. இதுக்கிடையில் இந்த ஊறுகாய் நல்லா கலந்து விட்டுடலாம். ஊறுகாய் ரெடி, நீ கலந்து வச்சிட வேண்டியதுதான். நல்ல இந்த வெந்தயம் பெருங்காயம் வாசனையோட நல்லாவே இருக்குங்க. இது உப்பை செக் பண்ணிட்டேன்னா, இதுக்கு அளவு போடலை, நான் சும்மா கண்ணளவு தான் போட்டிருக்கேன். உப்பை செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து இந்த வடக்கி அரைச்சி வச்சிருந்தேன் சொன்னேன் இல்லையா, ஊற வச்ச கடலைப்பருப்போட சோம்பு காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன். பூண்டு தட்டி போட்டிருக்கேன், பூண்டு வாசனை பிடிக்குங்கிறதுனால. இதில் வெங்காயம், கருவேப்பில, கொத்தமல்லி இது எல்லாமே நல்லா கலந்து போடப்போ. வெங்காயம் போட முன்னாடி நல்லா பிசைஞ்சு விட்டுடுவேன், ஏன்னா நாலாப்புறமும் பரவலாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுடுவோம். இப்போ இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் உப்பு சேர்த்து கலந்துக்க வேண்டியதும். பிசைஞ்சு வடை தட்டும்போது பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு வச்சுக்கோங்க. இது கொதிக்கிறதுக்குள்ளே நான் இதை உருட்டி வச்சுருவேன். ஊறுகாயை கலந்து வச்சாச்சு. நீ அடுத்தது இதை உருட்டி வச்சுட்டு இளநீர் பாயசத்தை, இளநீர் பாயசத்துக்கு நான் வந்து இன்னைக்கு ஒரு 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், 1/2 லிட்டர் தேங்காய் பால், ஒரு 2 இளநீர் வழுக்க எடுத்திருக்கேன். பாலை காலையிலேயே காய்ச்சி ஃப்ரீசரில் போட்டு விட்டுட்டேன், ஏன்னா நல்லா சில்லுன்னு வேணும்னு. நீங்கள் முந்தின நாள் காய்ச்சத்துக்கு டைம் இருந்ததுன்னா முந்தின நாள் காய்ச்சி கூட நீங்கள் ஃப்ரீசரில் போட்டுட்டு அனுப்புறதுக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில வச்சுட்டீங்கன்னா அந்த சில்னஸ் நல்லா இருக்கும், அது அப்படியே ஐஸ் கட்டி கரைஞ்சிடும். ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்ம இளநியும் தேங்காய் பால் போடணும். அது ரெண்டும் சேர்த்து வச்சு நம்ம ஃப்ரீசர்ல வைக்கக்கூடாது. நான் இப்போ இளநியும் தேங்காய் பாலும் இளநீரும் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். இதை வந்து பாலை காய்ச்சி ஃப்ரீசர்ல போட்டு வச்சிருக்கேன். 1 லிட்டர் பாலுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை, அதை கணக்கு வச்சுக்கணும். தேங்காய் பாலுக்கு தனியாக கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கணும். இப்போ இதை உருட்டி வச்சுட்டு அது எப்படிங்கிறத போய் பார்க்கணும். இது நல்லா கொதிச்சாச்சு. இந்த மேல் பொடிய நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்தால் 3 டேபிள் ஸ்பூன், டீஸ்பூன் வந்தால் 4 டீஸ்பூனுக்கு நிறைய 4.5 டீஸ்பூன் அளவுக்கு போடலாம். இந்த போட்டாச்சு. இப்போ இது கட்டி தட்டோம். அது கட்டி தட்டாமல் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க. கட்டி தட்டுச்சுன்னா அது நல்லா நிற்கும், ஆனால் நம்ம உடச்சி விட்டோம்னா கரைஞ்சிடும். மேலோட வந்து கொதிக்கும் போது தெரியும், அந்த கட்டி எல்லாம் மேலோட கொதிக்கும் போது தெரியும். இந்த பாருங்க, தெரியுது பாருங்க, இந்த மாதிரி இருக்கிறது லேசாக அப்படி கரைச்சி ஊற்றணும். தெரிய போகிற தண்ணியில் கரைச்சி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து நான் வந்து சாம்பார் சாதத்தில், அதாவது இந்த கதம்ப சாதத்தில் ஊற்றிடுவேன். இந்த கதம்ப சாதத்தை நான் இங்கே கொண்டு வந்துக்கிறேன். அப்படியே எடுத்து ஊற்றிடலாம். இப்போ இந்த கடாயில் ஊற்றிட்டு நம்ம நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி அதில் ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாங்க, ஏன்னா அந்த தண்ணி அந்த சாதத்தோட திக்னஸ் பார்த்துப்பேன். ஒருவேளை திக்னஸ் இது கம்மியாக இருந்தது அப்படின்னா அதை ஊற்றிப்பேன், இல்லை தலைதலை இப்போ கரெக்டாக இருந்ததுன்னா நான் வந்து அதோட நிறுத்திடுவேன், பரவாயில்ல. ஆனால் தக்குன்னு ஊற்றிட வேண்டாம். இப்போ அது நல்லா கலந்துடணும். இப்போ இதில் நெய்யும் ஊற்றி கலந்துக்கலாம். லாஸ்டில் மேலே கொஞ்சம் நெய் ஊற்றணும். இந்த நான் வீடியோக்காக இவ்வளோ நெய் ஊற்றுறீங்க, எப்போவுமே இவ்வளோ நெய் ஊற்றுவோம். கொஞ்சம் நல்லா கலங்கலாம். இந்த பருவத்தில் லேசாக தூட்டியிருக்கேன், அவ்வளோதான். இதுக்கு வேறு எதுவும் வேண்டாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் வடக்கி வச்சுருந்தேன், இதே ஊற்றி காய வச்சுருந்தேன், அது காஞ்சாச்சு. இது வந்து இந்த வடை மட்டும் கொஞ்சம் நிதானமாக நல்ல மசால் வடை மாதிரி வெந்து வந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் கொல்ற மட்டும் அதில் போட்டால் நல்லாயிருக்கும்.
நான் மிதமான தீயில வச்சு போட்டுட்டு இருக்கேன். ரொம்ப குறைக்கல, ரொம்ப கூட்டல. இப்ப தயிர் சாத்து கலந்துக்கலாம். தாளிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, நான் வந்து அனுப்புற போதுதான் அதுல உப்பு போடுவேன். உப்பு போட்டீங்கன்னா சீக்கிரம் புளிச்சு போயிடும், அதனால அனுப்புற போதுதான் உப்பு போடுவோம். தேவையான உப்பு போட்டுட்டு கொஞ்சமா பால் அங்க போறதுக்குள்ளார கரெக்டா பால் வந்து இழுத்துக்கிட்டு சரியா இருக்கும். இப்ப தயிர் சாதம் கலந்தாச்சு. இது பால் நான் இப்ப ஃப்ரீசர்ல இருந்து கொண்டாந்துருக்கேன் பாருங்க. தேங்காய் பால் அதோட நறுக்கி வச்சிருக்கேன் பொடிய இளநீரை. வடைய இப்ப அப்படியே திருப்பி விட்டுட்டு மெதுவா தீய தூண்டலாம். அப்ப உங்களுக்கு நிறமும் கிடைக்கும், உள்ள வெளியும் நல்லா கரெக்டா வெந்திருக்கும். இப்ப நான் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, இப்பதான் தீய தூண்ட போறேன். இப்ப வடை கரெக்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்க, இந்த கலர் வரும். இப்ப இது எடுத்துடலாம். இப்ப எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுட்டேன் பாருங்க. இந்த கதம்ப சாதம் லாஸ்டா அனுப்பும் போது ஹாட் கேஸ்ல வச்சிருக்கேன். கதம்ப சாதம் லாஸ்ட்ல அனுப்பும் போது யூஸ்வலா கொஞ்சம் நெய் அது மேல போட்டுடுவேன், அவ்வளவுதான். நீ அவங்க சாப்பிடும் போது கலந்துக்குவாங்க. இளநீர் பாயசம், அப்புறம் தயிர் சாதம், உருளைக்கிழங்கு கறி, வாழைப்பூ வடை, அதோட கூட ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், அப்பளம் ஒரு கவர்ல போட்டு, அப்பளம் ஒரு கவர்ல போட்டு ரெடியா வச்சிருப்பேன். ஏற்றும் போது அதை கொடுத்துருவோம். ஸோ எல்லாமே செட் ஆயிடுச்சு. இது ஆக்சுவலா இந்த மாதிரி பண்ற போது, இந்த சின்ன சின்ன ஆர்டர்ஸ் பண்ற போது நம்ம யாரும் எதிர்பார்க்கவே வேண்டாம். கொஞ்சம் முன்னேற்பாடுகள் அந்த நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம ஒரு ஆளா கூட வேலை பார்த்துடலாம், ரொம்ப சௌகரியமா இருக்கும். பட் கூட வீட்டில் இருக்கவங்க துணைக்கு செஞ்சு நான் துணைக்கு கொடுத்து நம்ம செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னுமே சௌரியமா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே நான் முதல்ல அந்த வீடியோட ஆரம்பத்தில் பேசினேன் பாருங்க, அதுதான் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் வரும். ஆரம்பிக்கணும்னு விருப்பப்படுறவங்க எனக்கு நீங்கள் கமெண்ட்ல எழுதுங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் இது சம்பந்தமா சொல்லி கொடுக்கறது எதுவாக இருந்தாலும் நான் கட்டாயம் சொல்லித்தரேன். ஸோ இதே மாதிரி மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.